அனைவருக்கும் வணக்கம். இன்று 22 ஆகஸ்ட் சனிக்கிழமை மதியம் 12 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலைகளில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அருணாச்சல அக்ஷரமண மாலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். சத்சங்க எண்ணிக்கை வகையில் இன்று 34வது சத்சங்கம். இப்போ இன்று பார்க்கவிருப்பது 82வது கன்னி. அதிலிருந்து போயிடுவோம். மெய்யகத்தின் மன மின்மலரணையினாம் மெய் கலந்திடவருள் அருணாச்சலா. மெய்யகத்தின் மன மின்மலரணையினாம் மெய் கலந்திடவருள் அருணாச்சலா. 83 எடுத்துட்டு இருக்கோம். அடுத்ததும் மேன்மே தாழ்ந்திடு மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனையின் அருணாச்சலா. மேன்மேல் தாழ்ந்திடு மெல்லிய சேர்ந்து நீ மேன்மையுற்றனையின் அருணாச்சலா. மெய்யகத்தின் மன மென்மலர் அணையினால் மெய்யகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் தான் என்னும் பூரணமான நான் என்னும் தான் என்ன பூரணமான நான் அதனால பூரணமான நான் ஒன்று சொல்லிக்கலாம். அதை இது வந்து அற்ப நான், இது விழிப்பு நிலைனா. அதனாலதான் இங்க பிறப்பிலேந்து பிரபஞ்சமே, இல்லாட்டி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாதுன்னா என்ன, இது வந்து இல்லாதது. அதை காண வேண்டுமென்றால் அந்த மெய்யகம்னு சொல்லப்படுகின்ற தான் என்ற அகமாக இருக்கின்ற உண்மை பொருளாக இருக்கின்ற உண்மை இருப்பாக இருக்கின்ற உண்மை அறிவாக இருக்கின்ற உண்மை உணர்வாக இருக்கின்ற நீங்காத தோன்றாத ஆனந்தமயமாக இருக்கின்ற அதனுடைய லட்சணம் பூரா ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கு. ஞானியர்கள் சதா வந்து அந்த ஆழ்ந்த வர்க்கம் மாதிரியே விழிப்பு நிலை 5 கோஷங்களுக்குள்ளேயும் வராம ஒரு அந்த அதே உணர்வு வெளியே நன்றாக கடைந்து உணர்ந்து அதுவாக அதற்குள் இந்த நான்பாவத்தை எரித்து கண்டுபிடித்து எரித்து நான்பாவத்தை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு எரிக்கணும். நான்பாவம்தான் வந்து உலகமாகவும் இருக்கு, உலகமா மாயை போல இருந்து வெளியிலேருந்து பிரபஞ்ச மனம் போல இருந்து உள்ளும் வெளியுமாக உடலுமாக எண்ணங்களுமாக உணர்ச்சிகளுமாக அகந்தையாக இருப்பது தனி மனம். நான் பாவம் பிரிஞ்சது, இது மெய்யகம் இல்லை. ஞானியர்கள் சதா இதுலயே இருக்காங்க. அவங்க என்ன எது இதுலயே இருக்காங்க, இதுலயே இருக்காங்கன்னா என்ன மாதிரி இருப்பாங்க, ஆழ்ந்த உரத்துல சப்புன்னு பிறந்தவனே இல்லாம ஒண்ணு கிடக்கு, உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. உயிரளவுக்கு தான் இங்க வந்து உணர்வு இருக்கு. அதாவது என்ன, தோற்றமாகவும் இருக்கு, தோற்றங்களை கடந்தும் இருக்கு, பிறந்தவனாகவும் இருக்கு, பிறந்த உடம்பு பௌதிக உயிர் மாதிரியும் இருக்கு, கடந்தும் இருக்கு. கடந்தும் இருக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம வி ஆர் ஸ்டக் ஹியர், நம்ம இதுல மாட்டிக்கிட்டோங்க. நம்மளுக்கு உணர்ச்சி இல்லாம வந்து ஒரு இருப்பே கிடையாது, கடவுளே கிடையாது நம்மளுக்கு. என் உணர்ச்சி தான்டா, என்னோட பக்தி தாண்டா, என்னுடைய கர்மயோகம் தாண்டா, என்னுடைய ராஜயோகம் தாண்டா, என்னுடைய ஞான யோகம் தாண்டா அப்படின்ட்டு இந்த அற்பன் கடைபிடித்து இங்க சிக்கி கொண்டவன் உணர்ச்சிகள்ல உணர்ச்சிகளுக்கு ஞானம் கிடையாதுங்க, ஞான உணர்ச்சி கிடையாது. ஞான யோகம் பண்ணி ஞான யோகம் நீங்க எதுல பண்ண போறீங்க, ஞான யோகம் பண்றவனே உணர்ச்சி மயமா இருக்கிறவன், ஞான யோகம்னு பிரிஞ்சவனே உணர்ச்சி மயமா இருக்கிறவன். ஆழ்ந்த வருதுல நீ பிரிஞ்சிருந்தியா, இல்ல. பக்தி யோகம் பண்றவன் தன்னை பக்தனா பாவிக்கிறவன்,
அது உடம்ப பாவிக்கிறானோ, உணர்ச்சிகளை பாவிக்கிறானோ, இறைவனை நினைச்சு உருகிற உள்ளம். உள்ளம்னா என்ன? உணர்ச்சியும் எண்ணங்களும் தான், வேற என்ன இருக்கு? உள்ளம் உள்ள இதுதானே இருக்கு. சோ பக்தனாக இருக்கும் அவனுடைய உணர்ச்சிகளும் எண்ண ஓட்டங்களும் அவனே பிரிஞ்சு கிடக்கான். ஞானியர் நிலைமை இப்படி கிடையாது. ஞானியர் வந்து ஆழ்ந்த உறக்கம் என்னவோ அதுலயே இருக்கார். எடுத்துரைக்க சொல்கின்றார், அதை அது எப்படி இருக்குன்னு காமிக்கணும். அதுக்குதான் இதை கூட உபயோகப்படுத்துறாரு. இங்க மண்ணை போட்டு மூடி ஆன்மீகம் வெளில வந்ததுனாலதான் இவ்வளோ கூத்து நடக்குது. ஆன்மீகம் வெளில வந்ததுனாலேயே நாத்திகமும் அதுக்கு எதிர்க்க நிக்குது. ஏன்னா ஆன்மீகம் வந்து உண்மையா ஆன்மான்றது வந்து ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற கடந்த தன்மை, இவைகளை கடந்த தன்மை, உணர்ச்சிகளை கடந்த தன்மை, தனி ஞான யோகத்தை கடந்த தன்மை, தனி பக்தி யோகத்தை கடந்த தன்மை, பக்தனான பக்தி யோகிய பக்தி யோகம் பண்றவனை கடந்த தன்மை, ஞான யோகம் சொல்லிக்கிட்டு உணர்ச்சிகள்லையும் எண்ணங்கள்லையும் கிறிஸ்டலைஸ்டா ஆளா இருந்துக்கிட்டு ஒரே கான்செப்ட் கான்செப்டா தனக்குள்ளேயே யோசிச்சு 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 உட்கார்ந்துட்டு இருக்கிறது விசாரம் இல்லை. அது பேர் விசாரம் இல்லை. நீ இதுக்கு வந்து உன்னுடைய பிசினஸ் கணக்கெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உன்னுடைய பிசினஸ் கணக்கை பார்க்கறதும், வரவு செலவு கணக்கை பார்க்கறதும், துக்கமா பொங்கி பொங்கி அழறதும், இல்லாட்டி பணம் கிடைச்சதை நினைச்சு லாபம் கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படுறதும், இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட தன்மைகள் இவைகள். இதேதான் வந்து ஞான யோகம்ன்ற பேர்ல தனி உணர்ச்சியில அகந்தை இருக்கு. அகந்தை இருக்கிறதுனாலதான் உணர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு. ஞான யோகம் பண்றது கூட அகந்தை. ஞான யோகி வேதாந்த விசாரம் பண்றவன், வெளியிலேருந்து எல்லாம் சொற்கள் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கிறவன், அதை சொல்லி கொடுக்குறவன், சொல்லி கொடுக்குறவனையும் சேர்த்து சொல்றேன், சொல்லி கொடுக்குறவர் தன்னை குருன்னு சொல்லிக்கிறார், தன்னை ஞானின்னு சொல்லிக்கிறார். அதை வந்து எங்கன்னு சொல்றார் அவரு? அகந்த ஞானமயமான உணர்ச்சிகளாக அவர்கிட்ட மாத்திரம் இருக்கிற மாதிரி நினைக்கிறதுனாலதான் அவர் வந்து உண்மையை உணரலன்னு எடுத்து எடுப்புல சொல்ல முடியும். உண்மை எங்க இருக்கு? ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்றது. அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத வந்து இவர் எடுத்து சொல்லணும்னா ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி சொல்லணும், உதியாதுன்னு சொல்லணும், இறைவன் உதிக்க மாட்டார்னு சொல்லணும். இறைவனை வந்து நீங்க ஒரு வடிவம் கொண்டவரா பாத்தீங்கன்னா அவருக்கு இருப்பில்லை. சரி, இந்த ஸ்தூல வடிவம் இல்லாமல் எண்ண வடிவம் கொண்டு பார்த்து எதிர்பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு கூட இருப்பு இல்லை. அவர் வந்து ஒரு உணர்ச்சியாக தோன்றுபவர் இல்லை, அதனாலேயே எண்ணமாக மாறமாட்டார். மொத்தத்துல நம்மளுடைய உள்ளுல வந்து அவர் இல்லை. உள்ள கடந்து நாமே ஆட்படுகின்ற ஆழ்ந்த உறக்கத்தில் அவர் துல்லியமாக துளங்கி கொண்டிருக்கின்றார். உணர்ந்தவருடைய லட்சணம் அப்பொருளாகவே இருந்து கொண்டு அதையே உரைத்து கொண்டிருப்பது. அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் அப்படித்தான் இருப்பார், அவர் அப்படித்தான் இருப்பார். அவர் இந்த பேச்சில் இல்லை, அவர் இந்த உணர்ச்சியில இல்லை, நான் பேசுற பேச்சில் கூட அவர் இல்லை. ஆனா நான் உணர்த்துறது என்ன ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் இருக்காரு. இதுல இல்லைன்னு தானே நான் உணர்த்திட்டு இருக்கேன், அதுக்கோசரம் தான் நான் பேசுறேன். என்கிட்டயும் இல்லை, உங்ககிட்டயும் இல்லைன்னு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உணர்ந்தவர் இப்படித்தான் சொல்ல முடியும். என்ன உண்மையின் லட்சணம் அது? உண்மை உதியாது, கடவுள் உதிக்க மாட்டார், அதுக்கு தானே இது. இந்த இடத்துல பகவான் சொல்லுது, மெய்யகத்தின் மன மென்மலர் அணையினால் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. மெய் அகம் என்னது? இது சுரூபம், ஆழ்ந்த உறக்கம் சுரூபம். அதுல அடுத்த வார்த்தை செய்கிறார், மன மென்மலர் அணை, மென்மையான மலரணை, மென்மலர், மன மனம், மனம் மென்மலர்னு போட்டுக்கலாம், என்மலர்னு போட்டுக்கலாம். மனம் மெய்யகத்தின் மனம், என் மலரணை அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஆனா மனமென் மலரணை என்ன இது? மென்மை எங்க வந்தது? மென்மைனா என்ன அர்த்தம்னா, எப்படி ஞானி வந்து சத்வகுண நிரம்ப பெற்றவராக, சத்வகுணம் தானுங்க மென்மையானது. எங்க இருக்கு? அஞ்சறிவு வரைக்கும் பிரபஞ்சமாகவே இருந்து கொண்டிருக்கு.
சத்வகுண மாயையினால் சத்வகுண சம்பந்தத்தினால் ஏற்படுகின்ற ஒரு மயக்கம் தான் பிரபஞ்சத்தினுடைய தோற்றம். ஒரு சூரியன் சத்வகுண அம்சம், ஒரு மென்மையான மலர் கூட சத்வகுண அம்சம். அதுல வந்து அது சுடுதே அது எரிச்சிருமே அப்படி கிடையாது. டிரான்ஸ்பரண்ட், ஃபுல் பவர், ஃபுல் கிளாரிட்டி, அஞ்சறிவு வரைக்கும் அதுகள் கிட்ட இருக்கிற உணர்ச்சி அறிவுகள், உணர்ச்சியினால் விலங்குகளாக இருக்கிற அறிவுகள், அறிவு மயம்தான் அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஆறாவது அறிவு நான்லதான் மென்மலரே இல்லை, மனம் மென்மலர் இல்லை. இந்த மனம் என்ன மனம்? ராஜச மனம், தாமச மனம். ராஜச தாமச கலப்புலதான் உணர்ச்சிகள் நான் பாவத்தை உடம்பா நினைக்க வச்சு ஓயாம பெருகிக்கிட்டே இருக்கும், அவைகள் எண்ணங்களாக மாறிக்கொண்டே இருக்கும். அதனால இங்கே வந்து நம்ம கிட்ட இல்லை, பகவான் அதை சொல்றார். என்னுடைய மனம் சத்துவமாக, தெளிவுமயமாக, விளக்கமயமாக, நீயாகவே சத்துவ மனமும் பரம்பொருளும் ரெண்டு இல்லை, இரண்டே கிடையாது. சத்துவ மனமே ஞானம். அந்த இடத்துல ஒரு உணர்ச்சி வந்து உதிக்கி உதியாத லெவலுக்கு அகந்தை கொல்லப்பட்டிருக்கும். அகந்தை இருந்ததுன்னா உணர்ச்சி இருக்கும், அகந்தை இருந்ததுன்னா எண்ணம் இருக்கும், அகந்தை இருந்ததுன்னா மூன்று காலங்கள் இருக்கும், அகந்தை இருந்ததுன்னா உடம்பு இருக்கும், தேசம் இருக்கும், விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்க ஆறுதோ அந்த இடத்துல அவர் வந்து இந்த சைடு இறங்கவே இல்லை. இது பேர் ஞானம். என்ன சொல்றாரு? நான் வந்து நீ துளங்குகின்ற அந்த தலமான சத்வ குணமயமான ஒரு மனம். அப்படின்னா என்ன? மனமே கிடையாது ஆக்சுவலா. ஒரு குழந்தை பியூர் சத்வகுண மனம், ஒரு பசு சத்வகுண மனம். அதுக்கு போட்டி போடுற உணர்ச்சி வந்திருந்தா கூட தான் போட்டி போடுகின்றேன், இன்னொரு மாடை நான் கொம்பால் குத்தி விரட்ட போகின்றேன், எனக்கு புல்லுக்கு இரையை போய் சாப்பிடும் போது போட்டி போட வந்த இன்னொரு பசுவை நான் முட்டி மோதுகின்றேன், இது போட்டியினால் வருகின்றது அப்படின்லாம் ஒண்ணுமே சுட்டறிவு கிடையாது. சுட்டறிவு இல்லைன்னாலே அவைகள்லாம் என்ன, பிறப்போ உணர்ச்சியோ இறப்போ எல்லாம் சகஜமா இருக்கிற பேரறிவு மயமாவே அங்க இருக்கு. அதனாலதான் சத்துவகுணம் தான் ஒரு பசுவின் பிறப்பு, சத்துவகுணம் தான் ஒரு புலியின் பிறப்பு, சத்துவகுணம் தான் ஒரு சிங்கத்தின் பிறப்பு. நம்மளுக்கு துஷ்டத்தனம், நம்ம ரெண்டு ரெண்டா வச்சாதான் நம்மளுக்கு வந்து இந்த அகந்தை வந்து நாலெட்ஜா வச்சுக்கும். நாலெட்ஜ் எல்லாம் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாவது போலீஸ்ல மாட்டிக்க போறோம் தெரிஞ்சு டிராபிக்ல நம்பரை சேவ் பண்ணி வச்சுப்போம். எதுக்கும் இவரை தெரியும், அந்த இன்ஸ்பெக்டரை தெரியும், அவர் பேரை போட்டு அந்த இன்ஸ்பெக்டர்னு போட்டு வச்சுக்கலாம். டாக்குன்னு ஞாபகம் பிடிச்சிட்டாங்கன்னா டாபக்குன்னு சொல்றோம், சார் வந்து இவர் தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன அவ்வளோ பயம்? நான் சேமிக்கிறது, சேகரிக்கிறது, ஞாபகத்தில் வச்சுக்கிறது, நினைவில் பதிச்சுக்கிறது, மெமரி கார்டில் பதிச்சுக்கிறதுனாலே என்ன அர்த்தம்? சத்வகுணமா ஆமச குணத்தோட உச்சம், அறிவுகிட்டத்தனத்தோட உச்சம். நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா எதுக்கு இங்க ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்கு எண்ணங்களே வச்சுக்கணும், உணர்ச்சிகளே எதுக்கு தனியா வச்சுக்கணும்? சோ உணர்ச்சிகளே அங்க வந்து இல்லாத அளவுக்கு ஒரு குழந்தை இருக்கின்றது, ஒரு 2.5 வயசு வரைக்கும் இருக்கும் போல் இருக்கு. அது வந்து இந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தது, எல்லா சூழ்நிலைகளை பொறுத்தது. என்ன அந்த ஒரு ஒரு பிராணி மாதிரி, செல்ல பிராணி மாதிரி அதுவும் இருக்கும். அதுகிட்டே வந்து ஈகோ இருக்காது, நான் இருக்க உணர்ச்சி இருக்கும். ஆனா அந்த உணர்ச்சியை வந்து நான் இப்படி இருக்கேன்னு தெரியாத அளவுக்கு, அது சஃபரிங்கா இருக்கலாம், இல்லாட்டி பிளஷரா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனா அது இருக்கும். இதெல்லாம் வந்து சத்துவ மனம். இந்த மனத்துல நான் இருக்கேன். மெய்யகத்தின் மன மென்மலர் அணையினால், மென்மையான சத்வகுணம், சத்வகுண மயமாக. ஆக்சுவலா சத்வகுணம் வந்து குணங்களை கடந்த குணம், அது ஒரு குணமே கிடையாது. பரம்பொருள் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும்,
சோ அதுதான் வந்து அடியவர்களுடைய இருப்பு. மனம்னு கூட சொல்றதுக்கு அச்சமா இருக்கு. மனம்னா காம்படிஷன், தாட் பேட்டர்ன்ஸ், சேலஞ்சஸ், ஈகோ சேலஞ்சஸ், தன்னை சேலஞ்ச் பண்றது, இல்லாட்டி உலகத்துல உறவோட சேலஞ்ச் பண்றது, கட்சிகளோட சேலஞ்ச் பண்றது, எல்லா வகையிலையும் கம்பேரிசன் இருக்கிற இடத்துல எல்லாம் சேலஞ்சஸ் இருந்துகிட்டு இருக்கும், காம்படிஷன் இருந்துகிட்டு இருக்கும், போட்டிகள் இருந்து கொண்டிருக்கும், ஒப்பிடுதல்கள் இருக்கிற இடத்துல போட்டிகள் இருந்து கொண்டிருக்கும், போட்டிகள் இருக்கிற இடத்துல மானவ மானம் இருந்துட்டு இருக்கும், புகழ்ச்சி இகழ்ச்சி இருந்துகிட்டு இருக்கும், எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும். மொத்தத்துல எல்லாம் வெளில வந்த பதிந்தவைகள் வெளில வந்துகிட்டு இருக்கு. இத முதல்லைய பார்த்து தூக்கினவங்க ஞானியர். அவங்க உணர்ந்தது வந்து மெய்ப்பொருளே தாங்கள் அப்படின்னு கள்ளங்கப்படமற்று தனி எண்ணமற்று தனி உணர்ச்சியற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சத்வகுண மனத்துல அதை பத்தி சொல்றார். மெய்யகத்தின் மன அதனுடைய சத்வகுணம் புரியுமா? சத்வகுண மனமான மெல் மலர் அணையினால் மெய் கலந்திட அருள் அருணாச்சலா. சத்வகுணமயமாக நான் இருக்கும் பொழுது ஆக்சுவலா மெய் கலந்திட மெய் மலர் அணையினால் மெய் கலந்திட மெய்ன அர்த்தம் இந்த இடத்துல எல்லா உடல்களும் மூன்று உடல்களும் முதல்ல இருக்கிறது ஆன்மவஸ்து மெய்யகம். ரெண்டாவது சொல்ற மெய் கலந்திடன்றது என்ன அர்த்தம்? ஃபுல்லா அகந்த கூட்டங்கள். அகந்த என்னென்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தான் உணர்ச்சி மயமாக நான்னு சொல்லிக்கிட்டு எழுந்துக்கிற இடமே வந்து பொய்யான இடம், அதுக்கு இருப்பு இல்லை. அது விழிப்பு நிலையா தன்னுடைய வாழ்க்கை போல பெயரை வச்சுக்கிட்டு உடம்ப வச்சுக்கிட்டு மூலத்துல அறியாம அறியாம என்ன பொருள், நான் பொருள், எனக்கு இங்க உணர்ச்சி வர வேண்டிய அவசியம் இல்லை, இந்த உணர்ச்சி மயமான உடல் வந்து என்னுடையது அல்ல, என்னுடையதுன்னு சொல்ற அந்த எண்ணம் என்னுடையது அல்ல, அதை சொல்ல வைக்கின்ற உடல் உணர்ச்சியை தானாக பாவிக்கின்ற நானாக பாவிக்கின்ற நான் இருக்கும் இடமான புத்தியின் இரட்டை உணர்ச்சிகளும் நான் அல்ல இப்படின்னு இவைகள் தெரியாம அது அதை பத்திய ஞானம் பூரணமா இருக்கிறது பேர் என்ன? ஞானமயமான உடல். ஞானமயமான உடல் இல்லை இங்க. சோ எடுத்த எடுப்புல எழுந்துக்கிறவங்க எல்லாம் மெய் கலந்திட உடல் கலப்பு இருக்குங்க. மூன்று உடல்கள் கலப்பு இருக்கு. அறியாமை உடல்னால சூக்குமமான உணர்ச்சிகள் தனித்தனியா வந்துகிட்டே இருக்கு. வரும் பொழுதே அவைகள் வந்து தன்னையும் சேலஞ்ச் பண்ணுது, உலகத்தையும் சேலஞ்ச் பண்ணுது, போட்டி போடுது, போட்டி போடுது, கம்பேர் பண்றதுனால போட்டி வருது, போட்டியினால ஏற்ற இறக்கங்கள் பொறாமை வருது, இன்பம் வருது, துன்பம் வருது, ஜெயித்தல் வருது, தோற்றல் வருது, எல்லாம் வருது. இது காரணம் வந்து மூலத்துல தன் சொரூபம் இதுன்னு வந்து இந்த உலகமும் தெரிவிக்கல, தெரிவிச்சவங்களையும் மண்ணா போட்டு முதல்ல மூடினது இந்த உலகத்தினுடைய இன்றைய தேதி வரைக்கும் இருக்கின்ற ஆன்மீகம். சோ அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அததான் இங்க சொல்றாரு. மெய்யகத்தின் மன மென்மலரணை நம்மை கலந்திட வருள் அருணாச்சலா. மெய் கலந்திட கலக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குன்றாரு. என்ன இருக்கு? இந்த மாதிரி அறியாமை உடல், அறியாமையினால் உண்டாக்கப்பட்ட புத்தியில் இருக்கும் புத்தி மயமான உணர்ச்சிகள் உடல். உணர்ச்சி எல்லாம் உடல் தானே. உங்களை அசைக்கிறது வந்து உங்க உணர்ச்சிகள் தானேங்க. ஒரு ரெக்கக்னிஷனை நீங்க தேடுறீங்கன்னா அது ஒரு உணர்ச்சி தானே. ஸோ சூக்குமமா அது ஒரு உடல். அதுக்கப்புறம் நீங்க நிறைய வந்து எண்ணங்களை போட்டு அதுக்கு முன்னாடி பத்த கட்டி நிறுத்துறீங்க. நிறுத்தி நம்ம இப்படி ப்ரெசன்ட் பண்ணிக்கலாம், நம்மளை இப்படி சொல்லி அப்படி வாங்கிக்கலாம், இப்படி பண்ணி இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி இப்படின்னு என்னென்ன பெருமை புகழ் பணம் பதவி பட்டம் எல்லாத்துலேயும் காம்படிஷன்ல தானே இதெல்லாம் உற்பத்தி ஆகுது. காம்படிஷன் மயமா இருக்கிறதே நம்ம அறியாமையில் ஆட்பட்டு இருக்கோம், நம்மளுக்கு தெரியலையா? அறிய வேண்டியது என்னன்னு தெரியல, அறியாமையில் ஆட்பட்டு இருக்கணும் தெரியல. இப்படி இருக்கிறது ரெண்டாவது உடல் சூக்கும உடல். சோ மெய் கலந்திடன்னா அறியாமை உடல், சூக்கும உடல், அப்புறம் என்ன இவைகள்லாம் ஒரு போர்ட்டல் வேணும்ல, மொபைல் கேஸ் வேணும்ல, சிம் கார்டும் எஸ்டி கார்டும் வச்சிருந்தா அது என்ன பண்ண போகுது?
அது ஒரு சர்க்கியூட் போர்டில் ஒர்க் பண்ணணும்ல, அந்த சர்க்கியூட் போர்டு எது? பொய் உயிர், விழிப்பு நிலையாக இருக்கிற பொய் அன்னத்தினால் கட்டப்பட்ட இந்த பொய் உயிர், ஸ்தூல உடல். இந்த மூன்று உடல்களும் இல்லாமல் செய்து சத்வகுண மயமான கலவுதலே உணருதலே இதை தான் சொல்றாரு. ஆக்சுவலா நம்ம ஞான சாதகம்னு சொல்லப்படுற ஆத்ம ஞான சாதகம், ஞான சாதகம்னா உடனே இந்த வேதாந்தம் இதான் தான் எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க. உள்ள என்னென்னவோ தியானம் பண்றது, அது பண்றது, ஃபர்ஸ்ட் தியானம் பண்றவன் ஏவன்னு தெரியாம தியானம் பண்றது முடியாது, ஜபிக்கிறவன் ஏவன்னு தெரியாம ஜபிக்கிறது முடியாது, கூடாது. பண்ணினா இன்னும் கிறுக்கு தான் பிடிக்கும். ஸ்டேஜில் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஸ்டேஜுக்கு எவன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எங்க இருக்கான்றது தெரியணும். நம்ம ஒரு ஸ்டேஜில் இல்லை, பிறந்துட்டோம். என்ன பிறந்திருக்க? அறியாமை உடல், சூக்கும உடலாகவும் ஸ்தூல உடலாகவும் சதா இருந்துகிட்டு இருக்கு. 24 மணி நேரத்தை அடைச்சிக்கிட்டு நிக்குது. இதுல என்ன ஸ்டேஜ்? படிப்புக்கு தான் ஸ்டேஜ். ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணோம், அப்புறம் எம்ஃபில் பண்ணோம், அப்புறம் பிஹெச்டி பண்ணலாம், அதெல்லாம் ஸ்டேஜஸ். பிளஸ் டூ முடிச்ச பிறகு காலேஜ், கிராஜுவேஷன் அப்படின்னு ஸ்டேஜஸ். இதுல என்னப்பா ஸ்டேஜஸ்? பகவத்கீதையில வேணா ஒரு சாப்டர் அங்க இருந்தது, அடுத்த சாப்டர் இங்க இருக்கு. அதனால உனக்கு என்ன வந்தது? பகவத்கீதையை திரும்பி திரும்பி படிக்கிறதுனால உனக்கு என்ன வந்தது? படிக்கிறவன் யாருன்னு தெரியாம நீ மாட்டுக்கு வாங்கி வாங்கி ரொப்பின்னு இருந்தேனா? உள்ள நிரப்பிட்டு தானே நீங்க குத்துதே குடையுதேன்னு சொல்றோம். எதுவுமே புரியல. அதுக்கே வெட்டு வைக்கிற சண்டைகள் வருது இல்ல. பிரபஞ்சம் பூரா இருக்கிற மனிதன் இப்படிதான் அங்க சிக்கிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் வந்து பகவான் வந்து சொல்லுது. இந்த மாதிரி மூணே கிடையாது. மூன்று விதமான இந்த உடல்கள் இல்லாமல் செய்து, கரைத்து, கலந்து, உருவற்று செய்து, நாசம் செய்து, நான்பாவத்தையும் தனி மனத்தையும் நாசம் செய்து, மெய்யகத்தின் மன மென்மலர் அணையினால் மெய் கலந்திட வருவார். அவங்களுடைய சம்போகமே என்ன? எண்ணம் வந்ததுன்னா பொய்யனுக்கு இருப்பு இல்லைன்னு பாக்குறதுலயே அவர் வந்து ஆக்சுவலா வந்து அவர் வந்து தாம்பத்தியம் பண்ற மாதிரி. ஏன்னா புருஷோத்தமன்ல தான் அது கரையும். பெரிய பொருள்லதான், பெரிய பொருளை உணர்ந்தாதான் பொய் பொய் மனப்பிரபஞ்சமும் பொய் உடல் பிரபஞ்சமும் சகல பிரபஞ்சமும் அறியாமை கூட்டங்கள் அனைத்தும் ஒழியும். அந்த பாயிண்ட் ஆஃப் கடல்ல போய் சங்கமிக்குது இல்ல நதி, திரிவேணி சங்கமனம்னு மூன்று விதமான நதிகள் வந்து கலக்குது இல்ல, அத போல இங்க சங்கமம். என்ன சங்கமம்? மலர் அணை. என்ன மலர் அணை? சத்வகுண மணல் மனத்தினுடைய மலர் அணை. அது என்ன? பரம்பொருளை. அதனாலதான் அவங்களுடைய 24 hours வாழ்க்கை எப்படி இருக்கும்? தனி உணர்ச்சி வந்து கலந்துகிட்டே இருக்கும். வேகமா ஏதாவது உற்பத்தி ஆச்சுன்னா அவர் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் முடிச்சவர் இல்லையா? அது மாட்டுக்கு அங்கங்க போக வேண்டியது போயிடும். இல்லாதது இல்லாததா போய் விழுந்துடும். இருக்கிறது என்றைக்கும் நீங்காம அவர் சொரூபமாகவே இருந்து கொண்டிருக்கும். அவரும் சொரூபமும் வேற வேற இல்லை. ஞானமே ஞானி. அந்த அளவுக்கு பார்க்கறவன் பாக்கியம் பெற்றவன். ஐயோ இவர் ஞானி, இவர் ஞானம் அப்படின்னா தான் யாருன்னு அவன் தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? அவன் அவரை பார்க்கும்போது மொத்தம் தன்னை கிளீனா பார்த்துக்கணும். ஐயோ நம்மளுக்கு எண்ணாட்களையே மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம உணர்ச்சிகள்லயே மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம உலக விஷயங்களா ஆட்டம் ஆடு தாண்டவம் ஆடு எல்லாத்தையும் காமிச்சுக்கிட்டு அதை கடந்து இருக்காரு. அது எப்படி நடந்ததோ தெரியல, எனக்கு நடக்கல, அதனால இது பெரிய பொருள் அப்படின்ற வித்தியாசம் கண்டிப்பா வைக்கப்படணும். ஞானியினிடம் துவைத்தம் மூலமாக தான். துவைத்தம்னா என்ன? நான் வேற, நான் மனிதன், அவர் ஞானி அப்படின்னு சிஷ்யம் வச்சுக்கணும். ஞானி எப்படி வச்சுட்டு இருப்பாரு? ஞானி எல்லாம் என்ன ஞானம்னா என்ன? இங்க யாரும் அஞ்ஞானியே கிடையாது அவருக்கு. அவர் பார்வை இப்படி இருக்கும். ஆனா இவன் பார்வை அவர் பார்வை மாதிரி பேச்சுல மாத்திரம் இருந்து, அட அவரும் உடம்பு நானும் உடம்பு, அவரும் இதே தமிழ் பேசுறார் நானும் தமிழ் பேசுறேன், எனக்கும் அவரை விட நல்லா தமிழ் தெரியும், என் சொற்பொழிவுலாம் சூப்பராக இருக்கு, என்னோட அறிவு எங்க, அந்த அறிவு எதுவோ எல்லாம் சொல்ற தெரியுமா, அதெல்லாம் கடந்தவர் அவர்,
கடந்து இது உண்மை வஸ்துவோ அதுவாக தோய்ந்தவர். இது அவர் வச்சுக்கலாம். அவர் வந்து அவருக்கு முன்னாடி அஞ்ஞானியே கிடையாது, பிறப்பே கிடையாது. ஏன்னா ஞானமே பிறப்பே கிடையாது. பிறப்பையும் கிடந்தது, இறப்பையும் கிடந்தது. நீ பிறக்கவும் பிறந்துட்ட, பூஷ்ணிகா மாதிரி எதிர்க்க உட்காந்துக்கிட்ட. அவரோட உடம்போடையும் அவர் என்ன சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்காரு, சும்மா இருந்தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சும்மா இருந்தா இங்க என்னத்துக்கு, எவனுக்கு என்ன லாபம்? இவர் ஒரு மடையன் அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே நீ உட்காந்துட்டு இருந்தேன்னா நீ அழிஞ்சு போடுவே, அழிஞ்சே போடுவே. நீ வேற உன்னோட சக ஆளோட இப்படி எல்லாம் போட்டி போடலாம். அவன் என்ன விட 2 மார்க் ஜாஸ்தியாக வாங்கிட்டான், அவனுக்கு முத்திர சீட் கொடுத்தீங்கன்னு நீ வேணா போடலாம். ஞானிய போய் இப்படி எல்லாம் நீ வந்து உள்ளுக்குள்ள நீ எடை போட்டிருந்தேன்னா உனக்கு தான் ப்ராப்ளம், அவருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அவரோட பங்கு எப்படி இருக்கும்? அவர் கண்ணுல சத்துவ குணம் தானே, 3 விதமான உடல்களையும் எரித்து பொய்களை அழித்து அம்மயமாக நிற்பவர் இல்லை அவரு. அவரு உன்னையும் சேர்த்து அவருக்கு வந்து தன்னை இப்படி எடை போடுறவன்றது கூட அவருக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எடை போட்ட நீ மாட்டிக்கிட்ட. அவருக்கு பக்தி பண்ண அவன் மேல போவான். ஏன்னா அவன் பக்தி பண்றதே என்ன, அவனுக்கு எப்படியோ அவருடைய உள்பாவம் வந்து தெரிஞ்சிருக்கு, ஐயோ இவர் பெரிய பொருள் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்றான், அடங்கி 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 பணிவை காமிச்சு இவரால இவரோட சேர்ந்தேன்னா எனக்கு தான் நல்லது அப்படின்றத அவன் உணர்ந்தவன். அதனால அவன் என்ன பண்றான், பணிவையே எடுத்துக்கிறான். அது கூட துவைத்த பாவம். மொத்தத்துல உணர வேண்டியவர்கள், தன்னை அறிய வேண்டிய நிலைகளில் இருப்பவர்கள் ஞானியை பணிந்தார்கள். துவைத்தம் பாராட்டணும், இரட்டைகள் பாராட்டணும். அவர் உணர்ந்தவர், நான் உணராதவன்றது அவனுக்கு கிளியரா இருக்கணும். உணர்ந்தவர் மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு காதுல வாங்கிக்கிட்டு ஊர் ஊரா மேய்ஞ்சி எல்லா ஆசிரமத்திலையும் எல்லார்கிட்டையும் பேசுற பேச்செல்லாம் வாங்கிட்டு எதிர்பேச்சு எதிர்பேச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அவன் தான் அழிஞ்சு போயிட்டுருப்பான். முந்திரி கொட்டையா சில பசங்க இருக்கும் ஸ்கூல்ல, டீச்சர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற பசங்களுக்குலாம் அவன் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவன் லீவ்லயே முடிச்சிட்டான். அவன் 6ஆம் கிளாஸுக்கு வந்திருக்கான் வச்சுங்களேன், 5ஆம் கிளாஸ் லீவு ஆனுவல் லீவ் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டான். ஸோ அந்தந்த டீச்சர் வரும்போது இவன் பக்கத்தில் உட்காரதே டார்ச்சரா போடும். என்ன இவன் மேதாவி, மேதாவி மாதிரி நினைப்பு. ஆப்ஜெக்டிவ் சயின்ஸஸ்ல கூட அப்படி இருக்கலாம், ஆனா ஆன்ம பொருள்ன்றது வந்து இந்த உலகத்துல இல்லை, மனித மனங்கள்ல இல்லை. மனித மனமாக இருப்பது ராஜச குணம், தாமச குணம். சத்துவ குணமே முழு பொருளாக மாறி ஞானமாக இருப்பார். அவர் பார்வையில் அஞ்ஞானியும் கிடையாது, துவைத்தமும் கிடையாது. அவர் அத்வைத்தத்தை விட்டு இறங்க மாட்டார். நீ வந்து இந்த விஷயத்துல மத்தரும் ஞான விஷயத்துல அவருக்கு அவரை மாதிரியே அத்வைத்த நிலைய மாறி வார்த்த அளவுல, எண்ண அளவுல, உணர்ச்சி அளவுல மத்திரம் பேசிக்கிட்டு இருந்த உனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உனக்கு இந்த மாதிரி மேதாவி மாதிரி டீச்சர் இன்னும் நல்லா சொல்லி கொடுப்பா. அவ எத்தனை வருஷமா டீச்சரா இருக்காவ அந்த மேக்ஸ் கிளாஸுக்கு போடு போடுன்னு போட்டிருப்பா இல்ல, நுணுக்கமா எங்கெங்க சந்தேகம் வரும்னு தெரிஞ்சிருந்தோம்ல, அதெல்லாம் இவன் கட் பண்றான்ல. இவன் இப்பதான் 5 லேருந்து 6 வந்திருக்கு, 5ஆம் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. 6ஆம் கிளாஸ் புத்தகத்தெல்லாம் முன்னாடியே படிச்சிருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான், சொல்லி கொடுத்துட முடியுமா? இப்போ இவனால என்ன ப்ராப்ளம் தானே, நியூசன்ஸ் தானே. ஆத்த போல ஆயிடும். இங்க வந்து ஞானிக்கு சமமா ஈடுக்கு ஈடா ஆன்மீகம் பண்ண அடியோட அதோகதி, அவன் கீழே மாட்டினவன் இன்னும் அதோகதி. ஒரு ஸ்கூல் ரூம்ல பக்கத்துல பசங்களை ஐயோ அவன் இருந்தான் வேண்டாம்ப்பா, அவனே புரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கும் 6ஆம் கிளாஸ் மேக்ஸ்ல. ஆனா இவனுடைய முந்திரி கொட்டத்தனத்தினால மத்தவங்களை அவங்கள கவனிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருப்பான். நல்ல முந்திரி கொட்டத்தனம். இதே மாதிரி இங்க இருக்கு, பாவங்கள்லாம் இருக்கு. ஆனா அவர் வந்து அவருடைய பார்வையில அஞ்ஞானி கிடையாது, அவருக்கு பார்வையில அஞ்ஞானம் கிடையாது. அவர் பார்வையில் அவருடைய தனி நானே இல்லாததுனால எதுவுமே கிடையாது. இப்படியாக இருக்கும். அவர்கிட்ட நடந்தது என்ன, சம்போகம் நடக்குது. எப்படி நடக்குது? 3 உடல்களும் உதிக்கின்ற இடங்களில் கரைந்து 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 மனோநாசம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நான் பாவம் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது கூர்மையான பார்வையால். இது வந்து அவர் முடிந்த நிலையில ஓயாம இருந்துகிட்டு இருக்காரு. உடம்பினுடைய பிராரப்தத்தினால ஏதோ ஒரு முடிவு இருக்கு. அது வரைக்கும் கூட உலகத்துக்கு பயன்படுமான்னு ஏதோ சொல்லி கொடுத்துருக்காரு. அவ்வளவே அவருடைய இந்த உலக வாழ்க்கை, வேற வாழ்ந்தும் கிடையாது. அவர் திங்கறதும் அவர் தூங்கறதும்
அவர் குளிக்கிறதும் எழுந்துக்கிறதும் வந்து உலக நன்மைக்காக. அவர் இருந்தார்னா அவர் வார்த்தையிலேருந்து அவர் வாயிலேருந்து வர இன்னும் ஒரு நாலு வார்த்தை இன்னும் நல்ல விளக்கத்தை கொடுக்கும். உண்மையான ஆர்வம் கொண்ட மாணவன் எப்படி நினைச்சுப்பான், தனக்கு தெரிஞ்சா கூட என்ன பண்ணிப்பான், எல்லாம் டீச்சர் வாயால் கேட்போம். அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பார்த்தா, இவன் அப்ரோச் பண்ண விதத்துக்கும் அவர் அப்ரோச் பண்ண விதத்துக்கும் பார்த்தா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கும். அவர் ரெண்டே ஸ்டெப்பில் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கேட்பார். இவன் 25 ஸ்டெப்பு போட்டிருப்பான் அதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. விடைய ஞானம் இதை போல கோடி மடங்கு. ஒரு உணர்ச்சியை பார்த்து கரெக்டாக சொல்லுவார் அவர். அது உங்களை அப்படிதான் மயக்கும். மோகம் வந்து அப்படியே உங்களை கொண்டுதுன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுவீங்க. இதை எவன் சொல்லுவான், உங்களுக்கு வென்டிலேட் பண்ணாம இருக்கவே முடியாது. காமமும் மோகமும் உங்களை வந்து பீடிச்சுதுன்னா பைத்தியம் பிடிச்சு அலைவீங்க. ஆணு பெண்ணை தேடி போவான், பெண்ணு ஆணை தேடி போவான். இதனால குற்றங்களான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, குழப்பங்களான குழப்பங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஐயையோ இவகிட்ட போய் மாட்டோமேன்னுவான், இவங்கிட்ட போய் மாட்டோமேன்னு அவ சொல்லுவா. அப்புறம் வர்றது வந்து சுட்டறிவு, சுட்டறிவு கம்பாரிசன். இப்படி பாத்தீங்கன்னா சுட்டறிவா இருக்கிற அந்த மனத்தை பேர்க்கணும்னா எல்லா லெவல்லையும் அதனுடைய தன்மைகளை உணர்ந்தவர் தானே சொல்ல முடியும், அவர் தானே ஞானி. நீங்க அப்படியே இந்த சமூகத்தை விட்டுட்டு ஓடிடுங்கன்னு சொல்றதா ஞானி? குடும்பத்தை விட்டு ஓடிடுங்க, அந்த பெண் இருக்கிற ஏரியா விட்டு ஓடிடுங்க. உங்க பக்கத்து போர்ஷன்லயே உங்க லவர் இருக்கா, மோகம் காமம் ரெண்டும். ஏன்னா அறகுறையாதான் எல்லாம் சுட்டறிவுகள் ஏன் வரணும்? ஃபர்ஸ்ட் தனி உணர்ச்சி ஏன் வரணும்? உணரப்படாததுனால. அது அங்கிருந்து வருதுன்றது உணரப்படாததுனால தான் அறியாமை உடலாக. ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறது அறியாமை உடல், அது மயமா தான் நம்ம தூங்கிட்டு இருக்கோம். ஞானமயமா நம்ம தூங்கல. ஆனா ஞானி வந்து தூங்காமல் தூங்குதல்ல, சொரூபத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். 24 ஹவர்ஸும் மூணு வேளையிலையும் தூங்குவாரு, அங்கேயும் அதுல இருப்பாரு, எழுந்து பேசிக்கிட்டு இருப்பாரு, அப்பவும் அதுல இருப்பாரு. காமம் மோகம் வந்தா முடியாதுரா உன்னால? உன்னால முடியாதுமா, உன்னால நீயா ஜெயிக்க முடியாதுமா. அப்படின்னா என்ன பண்ணும்? உள்ள ஆழ்ந்த உறக்கம், ஆன்ம ஞானத்துக்கு நீ உன்னை ஃபர்ஸ்ட் அர்ப்பணிக்கணும். கேள்வி கேட்காம அர்ப்பணிக்கணும். தான் என்ற பொருள் எல்லாவற்றையும் கடந்தது, பிரபஞ்சத்தையே கடந்தது. உன் உடம்புல எழுந்துக்கிற கெமிக்கல்ஸ் வந்து கடக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் உணர்ந்தவர், எல்லாவற்றையும் உணர்ந்தவர், முடித்தவர், பிரபஞ்சத்தை முடித்தவர். அதுதான் மூன்று உடல்களை கடந்து கரைத்து மெய்ப்பொருள்ல சம்போகம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இத நான் எப்பவும் இருக்கிற என்கிட்ட இருக்கிறதெல்லாம் பொய்மை தான், பொய்மையெல்லாம் நான் கலக்கிறதுக்கு தயாரா இருக்கேன், உடைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் இந்த பாட்டு. புழிப்புரைக்கு போயிடலாமா? உடல் என்னும் தேகாலயத்தில் உள்ள மிக மெல்லிய அதிமிருதுவான இதயம் என்னும் மலர்படுக்கையில் நாம் இருவரும் சத்தியமான அத்வைத சுரூபத்தில் அபேதமாய் இரண்டரை ஒன்று கலந்திட நீ எனக்கு அருள் புரிவாய் அருணாச்சலா. இந்த அருள் புரின்றது வந்து புரி புரின்னு அவர் கேட்கல. மெய் கலந்திட அருள் அருணாச்சலா, அருள் அருணாச்சலா அப்படின்னால என்ன அர்த்தம்? இவர் முடித்தவர், நடந்துகிட்டு இருக்கு, ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குறாரு. இவர் உடனே பகவான் வந்து வேண்டி வேண்டி பெற்ற மாதிரி இருக்கு. இவங்க கொடுக்குற அந்த இதுதான் எனக்கு அருள் புரிந்துடு. கடைசியில பாத்தீங்கன்னா அருள் அருணாச்சலம் எனக்கு அருள் புரிந்துடு. எனக்குன்னு பகவான் கிட்ட யாராவது இருக்க முடியுமா? அதுதானே ஞான வெளி. அதனாலதான் புழிப்புறையிலையும் ரொம்ப பேஜார் பண்றாங்க, அவங்க குழப்பறாங்க, தங்களை குழப்பிக்கிட்டு இப்படித்தான் இருக்காங்க, இன்னி வரைக்கும் இருக்காங்க. இவங்களே இப்படி எழுதியிருக்காங்கன்னா இப்ப இருக்கிறவங்க என்ன குழப்பம் குழப்புவாங்க? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், சுந்தர சோழன் இவங்கெல்லாம் பெரிய கோவில் கட்டினது இல்லை. இவங்கெல்லாம் கோவில்லாம் கட்டி அப்படியே சும்மா ஆன்மீகம் விழிப்பு நிலையில, புரியுதுங்களா? இதெல்லாம் என்னங்க கூத்து, என்னங்க கூத்து? நீ பண்ணிட முடியுமா? பகவானுக்கே இப்படி பொழிப்பு எழுதியிருக்கிறவங்க இப்ப என்னமா தாண்டாடுவாங்க? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ. விளக்க உரை.
அருணாச்சலன் அருளால் மலரச் செய்த மனமானது. ஒரு பேர்ல வந்து படபடபடபடபடன்னு உழுது போச்சாக. அந்த அவர் வீட்டுல இருக்கும்போது 14 வயசுக்கு அந்த பெயர் கேள்விப்பட்டார். திருவண்ணாமலையிலிருந்து தான் வரேன். திருவண்ணாமலையா, அது எங்க இருக்குன்னு? அதான் அருணாச்சலேஸ்வரர் கோவில் அப்படின்னு. அருணாச்சலேஸ்வரம் திருவண்ணாமலையும் ஒண்ணா? திருவண்ணாமலைன்றது ஒரு க்ஷேத்திரமா? அருணாச்சலன்னு ஒருத்தன் இருக்கானா அங்க? பெரிய ஈஸ்வரன் அப்படின்னும் பொழுதே எல்லாம் பூர்வங்கள்லாம் வெளில வந்துடுச்சு. பெயர் நினைந்திடவே அப்படின்னு ஒரு கண்ணி பார்த்தோம் இல்ல? ஜஸ்ட் உன் பெயர் ஞாபகத்துல ஐ வாஸ் ப்ளோன் அப், ஐ எம் ப்ளோன், ஐ வாஸ் ப்ளோன், தேர் வாஸ் நோ ஐ இன் மீ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். அதுதான் இப்பவும் நடந்துகிட்டு இருக்கோம். பகவான் 14-15 வயசுல உணர்ந்தாரு, அதுக்கப்புறம் 70 வயசு வரைக்கும் இருந்தாரு. April 14th 8:47 PM நைட்டு 1950ல் April 14th அன்னைக்கு 8:47 அந்த உயிர் பிசிக்கலாக பிரிஞ்சுது. பொய் உயிரை என்னைக்கோ பிரிச்சிட்டார், பொய் எண்ணங்களை என்னைக்கோ இல்லாமல் பண்ணிட்டார், ஒவ்வொரு செகண்டும் இல்லாமல் பண்ணிக்கிட்டே இருந்தார் வாழும்பொழுது. அதுதான் அதுதான் ஞானம். வேற என்ன ஞானம்? வெறும் பார்வை. நாம அந்த பொருள்ன்றது ஒரு தடவை தெரிஞ்சா போயிடாது. தெரியலன்னா திருப்பி 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 சத்சங்கம், குரு சத்சங்கம், உணர்ந்தவர் சத்சங்கம், உணர்ந்தவர் உணர்ந்தவர் சத்சங்கம், உணர்ந்தவர் சத்சங்கம், உடக்கூடாதவர் அவரையும் உடக்கூடாது, சத்சங்கத்தையும் உடக்கூடாது. பேய் மாதிரி பின்னாடி நிற்கணும், டபக் ஐ உடஞ்சு போடும், இல்லாம போடும். மோகம் காமம் ஏமம் எதுவும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஆள் இல்லைப்பா. யாருக்கு என்ன மோகம், யாருக்கு என்ன காமம், யாருக்கு என்ன உருவம் தோன்றுகின்றது உள்ளுக்குள்ள இழுக்கின்றது, எல்லாம் ஒன்றும் நடக்காது. அருணாச்சலன் அருளால் மலரச் செய்த மனமானது அகண்ட சுத்த பரவெளியாய் விருந்ததினால் அந்த மனமலர் ஒன்றே அருணாச்சலின் அருட்கலவிக்கு போதுமானதாக பரந்த மலரணையாக விரிந்தது. கற்பனா பேதத்தை தோற்றுவிக்கும் அகந்தை அழிந்ததால், அகந்தை அழிந்தால் இருப்பது உண்மை பொருளன்றே. தானாக இருந்து பிரகாசிக்கும் உண்மை பொருளில் தன்மயமாக கலப்பதே உண்மையின் கலப்பு. இதையே மெய் கலந்திட அருள் என்று வேண்டுகிறார். தற்போத மயக்கத்தினால் ஜட உடலை நான் என்று இயங்கும் ஜட உடலை நான் என்று இயங்கும் சிதாபாச ஜீவன் அருணாச்சன் அருளலால் நாசமுற்றதும் சிற்சுரூபத்தில் கலந்து மோனானுபவத்தில் நிலை பெறுகிறான். இந்த நிலையில் நிற்கும் மெய்ஞானியின் அனுபவத்தை கீழே புள்ள பாடலில் காணலாம் அப்படின்னு திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கே. நீங்க பார்த்தீங்கன்னா உள்ளம் பெருங்கோயில்னு சொல்லப்படுற மனத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். எல்லாம் எங்க போய் முடிக்கிறார்? தெள்ள தெளிந்தவர்க்கு. இவைகள் எல்லாம் பொய் உடல்கள்னு தெள்ள தெளிந்தவர்க்கு ஜீவன்றது சிவலிங்கம்னா என்ன? வெறும் ஒரு குறிப்பு, குறி. லிங்கம்னா என்ன? ஒரு குறி, குறி, சிம்பல், சைன் போஸ்ட், மைல் ஸ்டோன், மைல்கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு குறி. எங்கேயாவது ஒரு கடைக்கு போனோம், ஒரு இடத்துக்கு போனோம், புது இடத்துக்கு போனால் அது அந்த ஒரு ஷாப் இருக்கும், பெரிய ஷாப் இருக்கும், 5 மாடி ஷாப் இருக்கும், இப்படி போட்டிருக்கோம், அதுக்கு பக்கத்தில் போங்க அப்படின்னா. அதை போல இது ஒரு சிவலிங்கம். சிவலிங்கம்ன்றது என்னது? அது தான் சொரூபம். அவங்களுக்கு உதிக்காத, வடிவம் பெறாத, ஒலியாக எழாத, வார்த்தைக்குள் அடங்காத, அவளு அப்படின்னா எவ்வளோ ஸ்விஃப்டாக இருப்பாங்க அவங்க. இதுவே அவங்களுடைய 24 hours வாழ்க்கை என்ன? நாங்கள் அவங்க ஞான பொருளே. அதனால தான் அவங்களுக்கு வந்து வெளி உலகத்தில் அஞ்ஞானமே தெரியாது, அஞ்ஞானியும் இருக்க மாட்டான். ஆனால் இந்த அஞ்ஞானியினுடைய முழு பொறுப்பு என்ன? அவரை தன் லெவலுக்கு இழுத்து கம்பேர் பண்ணிக்கிட்டு இல்லாமல் தான் உடனே சரணடைகிறதுக்கு பார்க்கணும். தான் சரணடைதல்னா என்ன? இவங்கிட்ட 3 உடல்களும் தாண்டவம் ஆடுது. அதை தான் இங்கே சொல்கிறார் அவர். உள்ளம் பெருங்கோயில், உணர்ச்சி உதிக்கிற இடம் பெருங்கோயில், அதுதாங்க ஃபஸ்ட்டு இது. எங்கேந்து வருது? கோவில்ல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டர் எடுத்துக்கணும்.
கர்ப்ப கிரகத்துல இருந்து உணர்ச்சி கொண்ட ஒரு கரு உருவாகின்றது. கோவிலுக்குள் உள்ளுக்குள் இருப்பது அந்த உள்ளம், உள்ள பொருள். கரு உருவாற இடம் உள்ள பொருள், உள்ள பொருள் உருவாகாது, உள்ள பொருள்ல கரு உருவாகுது. தீம், என்ன தீம் அது? அதனுடைய அதனுடைய முக்குண மாயை, முக்குணமா அது வந்து தன்னைத்தானே மறைச்சுக்குது. அந்த முக்குணங்கள்ல மூன்று குணங்களும் ஒயாம அதை மறைச்சு போட்டு கோட்டை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கு, அதுதான் கருவறை. அந்த இடத்துல இருக்கிறத உள்ள இருக்கிற அந்த லிங்கத்தை உணர்ந்து உணர்றதுன்றது என்ன? அது ஃபார்ம்லெஸ். கருவறைக்குள்ள ஒண்ணும் கிடையாது, அறைன்னு கூட சொல்லக்கூடாது அதை. ஆனாலும் அதே ஆர்டர்ல ஆரம்பிக்குது. உள்ளேந்து வந்து நான் பாவத்துக்கு உணர்ச்சி வருது, விழிப்பு நிலையாக உணர்ச்சி வருகின்றது. அது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். உடனே அதற்கு காட்சியும் ஒலியும் சேர்க்கப்படுவது மனத்தில். ஃபர்ஸ்ட் உணர்ச்சி, ஃபர்ஸ்ட் காம உணர்ச்சி. அதுக்கு வந்து ஆம்பளை வந்து பொம்பளை உருவத்தை சேர்த்துக்கிறான், பொம்பளை வந்து ஆம்பளை உருவத்தை சேர்த்துக்கிறான். இது சேராம அந்த உணர்ச்சியே வெளில வராது. வார்த்தையை போட்டுக்கிறான், வடிவத்தோட வார்த்தையை போட்டுக்கிறான். அதுதான் ஊனுடம்பு ஆலயம். ஊனுடம்புன்னு சோத்தால சாப்பிட்ட, ஊனுன்னா சாப்பாடு, அன்னம். சாப்பாடு சாப்பிட்டு 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 அந்த உணர்ச்சிகள்லாம் சூக்குமத்துல காட்சியாகவும், ஒரு பெண்ணுடைய உடம்பு காட்சியாகவும், ஒரு ஆணுடைய உடம்பு காட்சியாகவும், அதனுடைய ஒலிகள், பெயர்கள், அதை வர்ணிக்கும் விதங்கள் எல்லாம் வந்து கருவறையிலேருந்து ஃபஸ்ட்டு உணர்ச்சி வருது, ஃபஸ்ட்டு பிரகாரம் வெளில வருது. அதுக்கப்புறம் மன பிரகாரத்தில் இது சேருது, ஆடியோ வீடியோ சேருது, சேர்க்குது, அது பக்கத்துலேயே நிற்குது, தனியாக கூட இல்லை. அப்படியே நின்று அவன் கிறிஸ்டலைஸ் ஆகிடுறான். இப்போ அந்த உணர்ச்சியும் அவன்தான், அவனும் அந்த உணர்ச்சியும் வேற வேற இல்லை. அவனுடைய காமமோ, அவனுடைய மோகமோ, அவனுடைய பேராசையோ, அவனுடைய பண நாட்டமோ, புகழ் நாட்டமோ, எதுவும் இமேஜ் நாட்டமோ, ரெண்டு கிடையாது, அவனே அது. ஸோ அவனேன்னு சொல்றது எது? உணர்ச்சி தான் உடம்பா இருக்கு, உணர்ச்சி தான் எண்ணங்களாகவும் இப்போ மாறிச்சு. அப்புறம் என்ன ஆகுது? உடம்பா மாறி உலகத்துல தான் அந்த பொருள் இருக்கா மாதிரி இருக்கிறதான அந்த உணர்ச்சியே. அவங்கன்னா எனக்கு பிடிக்கும், அவங்கன்னா எனக்கு பிடிக்கும், நான் சொல்றதோ பெண் சொல்றதோ அதுதான் காதல்னு அவங்க பாவத்துல கொள்ளும் பொழுது அந்த உணர்ச்சி காமுகனாகவும் காமுகியாகவும், இததான் வந்து மொத்தம் வந்து இந்த அகந்தை எழுந்தா எல்லாம் எழுதுன்னு அற்புதமா சொல்லியிருக்கா. அதை வேற விதமா அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? ஊனுடம்பு ஆலயம். ஆலயம்னா என்ன? இந்த பொய் உயிர் ஒயாம ஒயாம ஸ்டேஷன் பண்ணி பண்ணி விழிப்பு நிலையா, மனம், மனம் விழிப்பு நிலையா வெளில விடுது. தூக்கத்தையும் தங்கிட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கு. தூக்கத்துல இது இல்லாம கிடக்கே தவிர உண்மையை உணர்ந்த மாதிரி இல்லை. அதனாலதான் நம்ம உண்மையை உணர்றதுக்கு இதே பொழுதை தான் யூஸ் பண்ணிக்கணும். விழிப்பு நிலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். விழிப்பு நிலையில தாபம் கொண்டு, சரணாகதி கொண்டு, பணிவு கொண்டு, எடை போடாமல், சசங்கத்தை எடை போடாமல், சத்சங்கம் உணர்த்தி கொண்டிருக்கிற உணர்ந்தவரை எடை போடாமல், அவர் எடை போட போறதே இல்லை, அவர் ஓப்பன் கொட்டிக்கிட்டு இருக்கார், மழை மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கார். அந்த சைடு யார் கேட்கறான்? அவன் கேட்கல. அவன் எந்த பக்குவத்துல இருக்கான்? நம்மள எடை போடுறான். இதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. அப்படி இருந்தா தானே அவர் சொல்ல முடியும். அவர் ஞானின்றதே அதுக்கு தானே லட்சணம். ஸோ அவர் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இங்கே என்ன இருக்கு? ஊனுடம்புல இந்த உணர்ச்சிகள் சதா தஞ்சம் கொள்கின்றன. ஊன் உடம்புன்னா என்ன? உள்ள இருக்கிற சூக்கம் உடம்பான உள்ளம் பெரும்புயல்னு சொல்றாரு பாருங்க. அதாவது உணர்ச்சி உடல், அறியாமை உடல், அப்புறம் உணர்ச்சி உடல், அதுக்கப்புறம் மனத்துல எண்ண உடல்கள், எல்லாம் மெமரி, கம்ப்ளீட்டா மெமரி பிரபஞ்சமயமாவே இருந்து கொண்டிருக்கின்றது. ஸோ உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், வாசல் வெளியேற்றத்துக்கு, உணர்ச்சிகளுக்கு வடிவம் கொடுப்பது வாசல். எப்படி வருது பாருங்க? ஒரு கோவிலோட எப்படி எடுத்துக்கிட்டு போறார் பாருங்க திருமூலர். அப்படின்னா இது என்ன? இது ஒரு இவங்க என்ன மதம்னா சொன்னாங்க, இத மதம் ஆகுது. அதை பத்தி நம்ம தனியா ஒரு சசங்கத்துல பார்ப்போம்.
நிறைய சத்சங்கங்கள் நல்லா ஓப்பனாக போட வேண்டியதாக இருக்கு, அதெல்லாம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். வள்ளல் பிரான்னா யாரு? பெரும் கருணையோட இருக்கிற ஆன்ம பொருள், கருவறைக்குள்ள இருக்கிற சிவலிங்கம் மாதிரி அப்படியே டம்மி பீஸ் மாதிரி இருக்கு. அது ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரியான ஒரு நிலை உன்னிடம் இருக்கின்றது. அது பேசாது, மௌனி, அது அச்சலன், அசைவற்றவன். அதுதான் கோர், அதுதான் கடவுள், அதுதான் இறைவன், அதுதான் ஆண்டவன். அவரு உணர்ச்சி, இவனுக்காக இவனாக பிரிந்த இவனாக ஏன் பிரியறான், அதனுடைய பவரை வந்து அது அப்படியே அதனோட தன்மை, அதை நம்ம கேள்வி கேட்க முடியாது. அதனோட சந்நிதியில மூன்று குணங்கள் வந்துடுது. சூரியனும் சமுத்திரமும் இருந்ததுதானே, நடுவில் ஆவியாதல் நடந்துக்கிட்டே இருக்கும். நீர் வந்து ஆவியாகி மேகமாக மாறிக்கொண்டிருக்கும். ஏன் நீர் மேகமாகுது? ஏன் மேகம் மறைக்குது? ஏன் சூரியனையே மறைக்குது? சூரியனால் உற்பத்தி பண்ணப்பட்ட மேகம் ஆவியாக்கி, தண்ணீரை ஆவியாக்கி, அது ஏன் மறைக்குது? எல்லாம் கேள்வி கேட்க கொடுக்க. அதே போல அதனோட சக்தி, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வா இருக்கிறது வந்து அந்த சிவலிங்கம் போல காமிக்கிறாங்க, சும்மா காமிக்கிறாங்க. ஆனா அர்த்தம் பொதிஞ்சு வச்சிருக்காங்க. சந்தில் இருக்கிற ஒவ்வொரு விநாயகர் கோயில் இருந்து சகலமும், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, சோ எல்லாம் எல்லாம் பிரம்மாண்டமான பரம்பொருளினுடைய கதையை வந்து யதார்த்தமா மனுஷன் அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு அவனோட வாழ்க்கையாவே இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் அங்கிருந்து தான் வருது. எல்லாம் எங்க வருது? உணர்ச்சி வடிவெடுக்குது, பேச்சா வடிவெடுக்குது, முகத்தினுடைய பாஷையாக, மனிதனுடைய விவகாரங்களாக, அவன் ஈடுபடுதல்களாக வடிவெடுக்குது. இப்படி எல்லாம் பண்றது எல்லாம் வந்து அந்த வாசல், உடம்பு தான் வாசல், அது வந்து வடிவெடுக்குது. ஆனா இதெல்லாம் தெள்ள தெளிந்தவர்களுக்கு கருவறையில இருக்கிற சீவன் வந்து ஆக்சுவலா வந்து அதனுடைய உண்மை சுரூபம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற சிவன், சிவலிங்கம். சிவன் தான் என்ன அர்த்தம்? ஆழ்ந்த உறக்கம். இந்த கள்ள புலனை இருந்தும் அஞ்சு விதமான புலன்கள், இதெல்லாம் கள்ள புலன்னே சொல்றாரு. ஆனா இது வந்து உணர்ச்சி எழும்புது, உடம்பு சூடாகுது, உடம்புல நிறைய ரியாக்ஷன்ஸ் வருது, அலைய ஆரம்பிக்கிறான். உணர்ச்சிகளை கோபுர வாசல் வழியாக அலைவது அலைவது போல உடம்பே அலை அலையுது உலகத்துல. ஆனா இது இதற்கு நடக்கும் களமாக இருப்பது அஞ்சு புலன்களும் வந்து ஜீவனை சிவலிங்கம்ன்றத காமிக்க ஒட்டாம இருந்தா இவன் இப்படித்தான் இருப்பான், அலைஞ்சுக்கிட்டு இருப்பான். அங்க ஆக்சுவலா அஞ்சு புலன்களும் இருப்பதே என்ன? சகல விதமாக நன்றாக இந்த புலன்களையும் கடந்து உள்ளே இருப்பது, உள்ளே இருந்து வெளியில் வருவது சிவனே. உணர்ச்சிக்கு தனி இருப்பு இல்லை அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு தான் அந்த அஞ்சு புலன்களாக இருந்து அஞ்சு புலன்கள் கண்ணிலேருந்து காட்சி உள்ள போய் சிங்காவுது, காதுல காது வழியா ஒலி சிங்காவுது, மனத்துல நிறைய சிந்தித்தல் மூலமாக, எடை போடுதல் மூலமாக, அதுல புத்தி அறிவும் இருக்கு. இது உண்மையாக இருக்குமா? எனக்கு வந்திருக்கிற உணர்ச்சி உண்மையாக இருக்குமா? நானே உண்மையானவனா அப்படின்ற எல்லாத்தையும் காமிக்கிறதுக்கு புலன்கள், மனம், புத்தி, அகந்த, உடம்பு, உலகம் எல்லாம் செட்டுங்க, எல்லாம் செட்டு போட்டு உள்ள பாக்குறதுக்கு. அதை தான் சொல்றாரு, தெள்ள தெளிந்தாருக்குத்தான் ஜீவனே சிவலிங்கமா தெரியும். தனி எழுச்சி எல்லாம் என்ன ஆகும்? ஐயோ, இது வரது வந்து சிவலிங்கம் போல அசைவற்ற சிவபெருமான் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கார். அது எங்க இருக்கு? நேரம் ஆழ்ந்த உறக்கம். இதைதான் வந்து பகவான் வந்து இந்த பாட்டில் வந்து உணர்த்துகிறது. இவங்க எழுதின பொழிப்புரை கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. பாருங்க, அருணாச்சல கற்பனாபேதத்தை தோற்றுவிக்கும் அகந்தை அழிந்தால் இருப்பது உண்மை பொருள் என்றே, தானாக இருந்து பிரகாசிக்கும் உண்மை பொருளில் தன்மயமாக கலப்பதே உண்மையின் கலப்பு. இதையே மெய் கலந்திட அருள் என்று வேண்டுகின்றார். மெய் கலந்திடன்னா தானான தன்மயமான தன் சுரூபத்துல சதா இருக்கிறது தான் வந்து இங்க ஒரு உத்தமமான சாதகனும் ஓயாம இதுக்கோசரம் தான் ஏங்கி தவிச்சு சசங்கள் சசங்கங்கள் மயமாக
உணர்ந்தவனுடைய உபதேசத்தை அப்படியே வாங்கிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். இந்த அளவில் நான் முடித்துக் கொள்கின்றேன். மாலை 7 மணிக்கு நாம் ஜஸ்பி சத்சங்கில் மூலமாக சந்திப்போம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த கண்ணியை அடுத்த சத்சங்கம் செவ்வாய்க்கிழமை 12 மணிக்கு பார்ப்போம், தொடர்ந்து பார்ப்போம். இந்த அளவில் முடித்துக் கொள்கின்றேன். நீங்கள் 24/7 பொருளில் தோய ஆரம்பிங்கள், இடைவிடாது. டிரான்சண்டின் ரமணன் ஆன்சர்ஸ் எல்லாத்திலையும் வளம் வாருங்கள், அனைவருக்கும் பரப்புங்கள், ஒவ்வொருவருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க. அவங்களுக்கு ஈர்த்துதானா, அவங்களுக்கு அருள் இருந்துதானா, அவர்களிடம் பற்றி கொள்ளும். அவ்வளவுதான் நாம் ஒவ்வொருவருமே செய்ய முடியும். நானும் இதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் மாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் உலகத்திற்கு செல்ல வேண்டும், அது மாத்திரம் நன்றாக தெரிகின்றது. ஏன்னா இதை தவிர்த்து ஒன்றுமே இங்கே வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து பொய்யாக போய்கொண்டிருக்கின்றது. அவ்வளவு நல்லது, முடித்துக் கொள்கின்றேன்.